ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோவுடைய அந்த கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கண்டினியூஷன் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2021 படி இருக்கக்கூடிய அந்த டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்துட்டு ஒரு கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் கடைசியாக போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 25 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 25 மெடிக்கல் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஸோ அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய அந்த டாப் காலேஜஸில் டாப் 25 மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதில் இந்த டாப் 25 மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 25 அந்த மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சண்டிகர். மூணாவது, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். நாலாவது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூர் நிம்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது, சஞ்சய் காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லக்னோ. ஆறு, அம்ரிதா விஸ்வ வித்யபீடம் கோயம்புத்தூர். ஏழு, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி. எட்டு, ஜிப்மர் பாண்டிச்சேரி. ஒன்பது, கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோ. பத்து, கஸ்தர்பா ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மணிப்பால். பதினொன்று, ஸ்ரீ சித்திர திருநாள் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் கேரளா. பன்னிரெண்டு, இன்ஸ்டியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் நியூடெல்லி. பதிமூணு, செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர். பதினாலு, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சென்னை. பதினஞ்சு, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் உத்தரப்பிரதேஷ். பதினாறு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை. பதினேழு, மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ் டெல்லி. பதினெட்டு, வர்துமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் அண்டு சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் நியூடெல்லி. பத்தொன்பது, டாக்டர் டிஒய் பாட்டில் வித்யாபீத் புனே. இருபது, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இருபத்தி ஒன்று, ஷிக்ஷா ஓ அனுஷாதன் புவனேஸ்வர். இருபத்தி ரெண்டு, லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் நியூடெல்லி. இருபத்தி மூணு, கஸ்தர்பா மெடிக்கல் காலேஜ் மங்களூர். இருபத்தி நாலு, ஜேஎஸ்எஸ் மெடிக்கல் காலேஜ் மைசூர். இருபத்தி அஞ்சு, ஜமியா ஹம்தாத் நியூடெல்லி. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாப் 25 மெடிக்கல் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2021 அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய டாப் 25 காலேஜஸ். ஸோ இப்போது நம்ம சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, டாப் 25 மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ இதோடைய கண்டினியூஷன், அதாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபுல் லிஸ்ட்டு அந்த டாப் மெடிக்கல் காலேஜஸோடைய லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துறேன். நீங்கள் அதில் போய் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். அதே மாதிரி துணுக்குமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லலாம். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.